வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். உதகை ரயில் நிலையம் அருகே உள்ள புச்சர் தெருவில் நீர் ஆமை இருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்து வனத்துறையினர் மீட்பு. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டெருமை, அரிய வகை உயிரினங்களான உடும்பு, நீராமை, பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று உதகை மலை ரயில் நிலையம் அருகே உள்ள புச்சர் தெருவில் வீட்டில் ஒரு ஆமை ஒன்று இருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஆமையை மீட்டனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த ஆமை அரிய வகை நீர் ஆமை. தற்பொழுது கொரோனா நோய் தொற்றால் சுற்றுலா பயணிகள் வராததாலும் மழை பெய்து வருவதாலும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பசுமை திரும்பியுள்ளது. மேலும் வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதால் நீராமை போன்ற உயிரினங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வர தொடங்கியுள்ளது. இன்று பிடிக்கப்பட்ட இந்த நீராமை மார்லிமந்து வனப்பகுதியில் விடப்படும் என்று தெரிவித்தார். நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ். Thank you.